ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் 4. ஆப்பிள் வாட்ச்னா என்ன, எப்படி இருக்கும், யாருக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆப்பிள் எப்போவுமே அவங்க வாட்சை வந்து இது மாதிரி ஸ்கொயர் ஷேப் டயலில் கொடுத்துருக்காங்க. டயலில் முக்கியமான பார்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே. ஸோ அந்த டிஸ்பிளே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆப்பிள் இந்த வாட்ச் சீரீஸ் 4ல 366x448 pixels டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வாட்சில் 1000 nits பிரைட்னஸ் இருக்குது, அதனால் நீங்கள் வெளியில் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். வாட்சோட வியூவிங் ஆங்கிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆங்கிள் இருந்தாலும் தெரியும். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் க்ரௌன் இருக்கும், அப்புறம் ஒரு பவர் பட்டன் இருக்கும். டிஜிட்டல் க்ரௌன் வந்து நீங்கள் நார்மலான வாட்சை ரொட்டேட் பண்ணால் ஒரு ஃபீல் கிடைக்கும், அந்த ஆப்டிக் ஃபீட்பேக் வந்து வர மாதிரி வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அது மூலமாக நீங்கள் கால்ஸ் பேசலாம், எப்போ அது ரிங் டோன்ஸ், மெசேஜ் டோன்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் கையில் வாட்ச் கட்டியிருக்கும்போது ரொம்பவே ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. ஸோ ஆப்பிள் வாட்ச் ஒரு ஸ்மார்ட் வாட்ச், அப்புறம் ஃபிட்னஸ் ட்ராக்கர்னு சொல்லலாம். அதோட மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் வாட்சில் இசிம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் மொபைலில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரே உங்கள் வாட்ச்க்கும் வந்துடும். ஸோ இந்தியா ஃபுல்லாக நீங்கள் இந்த வாட்ச் எடுத்துன்னு போகலாம், நீங்கள் வாட்ச் மூலமாக கால் பேசலாம், மெசேஜ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் ஃபோனை நீங்கள் கையிலையும் வச்சுக்கலாம், இல்லை வீட்லையும் வச்சுக்கலாம், எங்கேனாலும் வச்சுக்கலாம். ஸோ ஆப்பிள் வாட்ச் உள்ளே ஒரு இசிம் இருக்கனால நீங்கள் வந்து இதன் மூலமாக நெட் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்டி இருக்க வாட்சில் மியூசிக் வரும், மியூசிக் பிளேயரில் போய்ட்டு நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணலாம், இல்லை மியூசிக் இதில் காப்பி பண்ணியும் ப்ளே பண்ணலாம். ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு வெளியில் ஒரு ஜாகிங் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் வாட்ச், அப்புறம் ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ், மேபி ஏர்பாட்ஸ் எடுத்து நீங்கள் போனீங்கன்னா போதும், ஃபோனை வீட்டிலே வச்சுட்டு போகலாம். அது மூலமாக நடுவில் கால்ஸ் வந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம், அப்புறம் நீங்கள் பாட்டு கேட்கறனாலும் கேட்டுக்கலாம். அதனால் வந்து இது ஒரு பக்காவான ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஃபிட்னஸ் ட்ராக்கர்னு பார்க்கும்போது இதில் பல வகையான ஃபிட்னஸ் மோட்ஸ் இருக்குது, ஜாகிங், ரன்னிங், வாக்கிங்ஸ், ஸ்கிப்பிங், ஸ்விம்மிங் கூட இருக்குது. இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஆன் வாட்ச், இதில் வந்து பல ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது எல்லாத்துக்குமே அல்காரிதம் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃபிட்னஸை ட்ராக் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் இப்போ வாக் பண்ண போகிறீங்கன்னா அதை வாக் கிளிக் பண்ணிட்டு அதை ரன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்டர் த வாக்கிங் பீரியட் நீங்கள் வந்து எவ்வளோ கலோரிஸ் ஆக்டிவ் கலோரிஸ் எவ்வளோ, டோட்டல் கலோரிஸ் பர்ன்ட் எவ்வளோ, உங்கள் ஹார்ட் ரேட் எவ்வளோ எல்லாமே பண்ணுவோம், எல்லாமே உங்கள் வாட்சில் நோட் ஆகிடும். இந்த வாட்சில் நோட் ஆனது அப்படியே ஃபோன்லேயும் சிங்க் ஆகும். இது மூலமாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நான் இன்றைக்கி இவ்வளோ இவ்வளோ கலோரிஸ் பர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஆப்பிலே அவங்க ரிவார்ட் சிஸ்டமும் வச்சுருக்காங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ எவ்வளோ கலோரிஸ் பர்ன் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த அவார்டு கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்க்க போனால் டயலில் வந்து வாட்ச் ஃபேஸ். வாட்ச் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பல வகையான வாட்ச் ஃபேஸ் இருக்குது. தனியாக வாட்ச் நீங்கள் வந்து ஃபோனில் வந்து வாட்ச்ன்னு ஆப் இருக்கும், அந்த வாட்ச் ஆப்புள்ளே போயிட்டு நீங்கள் இந்த டயல்ஸ் நிறையா இருக்கும், அதில் எது வேணுமோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லைக் உங்கள் ஃபோட்டோஸ் கூட நீங்கள் வந்து வாட்ச் ஃபேஸாக ஃபிக்ஸ் பண்ணலாம். வாட்ச் ஃபேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரி பர்சன்டேஜ், வெதர், டேட், டைம், என்ன வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த வாட்ச் ஃபேஸோட இது. நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு டைம் மட்டும் போதும் அப்படின்னாலும் நீங்கள் வெறும் சிம்பிளாக டைம் மட்டும் வச்சுக்கலாம். அது இது மாதிரி ஆப்பிள் வந்து நிறையா வாட்ச் ஃபேஸ் வந்து டெவலப் பண்ணி வராங்க. வாட்ச் ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இது உள்ளே இருக்கிற ஓஎஸ், அது உள்ளே வந்து நிறையா அப்டேட்ஸ் வரும்போது உங்களுக்கு வாட்ச் ஃபேஸ் அப்டேட்ஸும் நிறையா வருது. மேலேருந்து கீழே தள்ளும் போது நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், கீழேருந்து மேலே தரும்போது கண்ட்ரோல் பண்ணலாம் ஐஃபோன் மாதிரி. ஸோ இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்டி இருக்குது, ஒய்ஃபை இருக்குது, சைலண்ட் பண்ணலாம் மோட, அப்புறம் ஃப்ளாஷ் லைட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நீங்கள் இது எவ்வளோ யூஸ் ஆகும்னு தெரியல, பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இருட்டாக இருக்க இடத்துல ஏதாவது தேன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். பத்தாவதுக்கு இது வந்து வாட்டர் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் உள்ளேயோ இல்லை மயல் நனையும் போதோ நீங்கள் வந்து இந்த வாட்டர் மோடு ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது ஆஃப் ஆகும். ஸோ இது மூலமாக வாட்டர் லாக் ஆகும், ஸோ வாட்டர் டேமேஜ் ஆகும் தடுக்க நிறைய யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து யாருக்கு வேணாலும் போய் மெசேஜ் அனுப்பலாம், அதுதான் இதில் இருக்கு. நீங்கள் வந்து மெசேஜ் எய்தர் டைப் பண்ணலாம் இது மாதிரி, இல்லைன்னா வந்து நீங்கள் சிரி கிட்ட சொல்லி கூட இது பண்ணலாம். ஸோ அப்படி உங்களுக்கு இந்த ரெண்டு மெத்தடும் பிடிக்கலன்னா ஒரு ஸ்மைலி போட்டு ரிப்ளை பண்ணலாம். அப்படி உங்களுக்கு அதுவும் பிடிக்கலன்னா ஒரு டிராயிங் நோட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் எப்படி வரைகிறீங்களோ அப்படியே காமிக்கும். அதுதான் இந்த டிராயிங் நோட்டோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்தது பார்க்க போனீங்கன்னா ஆப் ஸ்டோர். ஆப் ஸ்டோர் உள்ளே தான் நீங்கள் போயிட்டு அதை வந்து ஆப் வேணுமாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலகிராம், அப்புறம் வாட்டர் ரிமைண்டர், அப்புறம் மேப்ஸ், அந்த மாதிரி பல ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கலாம். இதில் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து இருக்குது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது, இதில் வந்து 3 ரிங் இருக்குது. ஒன்று வந்து மூ கோல், ஒன்று வந்து எக்ஸசைஸ் கோல், இன்னொன்று வந்து ப்ரீத் கோல். நீங்கள் இது மூணுத்தையும்
நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காம்படிஷன் பண்ணலாம். அப்புறம் வேலெட் இருக்குது, வேலெட் வந்து இந்தியாவில் மோஸ்ட்டாக இது இல்லை, பட் நீங்கள் மூவி டிக்கெட்ஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபோட்டோஸ் ஆப் இருக்குது, நீங்கள் ஃபோட்டோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாக்ஸ் ஆப் கூட இருக்குது, நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட் லவராக இருந்தால் நீங்கள் ஷேர் மார்க்கெட் அப்படியே ஆன் த கோல் இது பண்ணுறதுக்கு. அப்புறம் கேல்குலேட்டர் வாட்சோஎஸ் 6 புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தப்புன்னு ஒரு பெரிய கேல்குலேஷன்ஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோன் எடுக்க தேவையில்ல, அப்போ நீங்கள் உங்கள் வாட்ச் மூலமாகவே கேல்குலேஷன்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் ஈவன் சிரிக்கிட்ட கூட கேட்டு உங்கள் கேல்குலேஷன்ஸ் இது பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து ஆட்ரேட் மானிட்டர். இவ்வளோ காசு கொடுத்து இந்த ஆப்பிள் வாட்ச் வாங்குறனால இந்த ஆட்ரேட் மானிட்டர் வந்து பக்காவாக வேலை செய்யும், டவுட்டே இல்லை. இந்த ஸ்மார்ட் வாட்ச்லேயே வந்து இந்த ஆட்ரேட் மானிட்டர் வந்து இதில் தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அடுத்து தான் மெயினான ஃபீச்சர் வந்து இசிஜி. உங்களுக்கு இசிஜினா எலக்ட்ரோகார்டியோகிராம், இது வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் அவங்க கையில் ஏதோ கட்டுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க, பட் ஆப்பிள் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. இது வந்து 95-98% அக்யூரேட்டாக இருக்குது. நீங்கள் நார்மலாக ஹாஸ்பிட்டலில் போய் எடுக்கிற இசிஜிக்கும் இது இதில் எடுக்கிற இசிஜியும் ஒரே சிமிலராக வருது. ஸோ இது மூலமாக நீங்கள் ஆட்ரியல் ஃபிப்ரிலேஷன் ஒன்று இருக்குது, அது வந்து நீங்கள் இது பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஸோ அது மூலமாக ஹார்ட் அட்டாக் வரத்து தடுக்கலாம். ஃபிட்னஸ் ட்ராக்கரும் இருக்குது, ஸ்மார்ட் வாட்சும் இருக்குது. ஸோ ஒரு ஃபோனே ரீப்ளேஸ் பண்ணுற அளவு பவர் இருக்குது. அவ்வளோதான் இன்றைக்கி ஆப்பிள் பற்றின வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆப்பிள் வாட்ச் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.